ராமர் கதை நமது கதை. ஓம் சாந்தி. இன்று இந்த பதிவில் ஸ்ரீராமர் வனவாசம் செல்லும் வழியில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், சீதை மூவரும் ரதத்திலே கங்கை ஆட்டங்கரையை வந்தடைகின்றனர். அங்கு வேடுவ அரசனாகிய குகனை சந்திக்கின்றனர். குகன் ராமர் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியுணர்வும் கொண்டவன். ஸ்ரீராமரை தரிசித்ததை தனது பாக்கியமாக கருதிய அவன் அவர்கள் உண்பதற்கு பழங்கள் போன்றவற்றை கொண்டு வந்து கொடுக்கின்றான். அன்றிரவு கங்கை நதிக்கரையில் தங்கிவிட்டு மறுநாள் காலை நதியை கடந்து கானகம் புகுவதே ஸ்ரீராமரின் எண்ணமாக இருந்தது. குகனும் அவர்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்களுடனேயே தங்கியிருக்கின்றான். ராமருக்கும் குகனுக்கும் இடையில் நெருங்கிய நட்பு ஏற்படுகின்றது. மறுநாள் காலை குகன் தனது படகில் மூவரையும் ஏற்றி அக்கரைக்கு கொண்டு சேர்க்கின்றான். அவர்கள் அங்கிருந்து சற்று தொலைவில் இருந்த பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து முனிவரை சந்திக்கின்றனர். பரத்வாஜ முனிவர் அவர்களை யமுனை நதிக்கரையை கடந்து ரிஷிகள் முனிவர்கள் அதிகமாக வசிக்கும் சித்திரக்கூடத்துக்கு செல்லுமாறும், ராமரின் வனவாசத்தால் உலகிற்கு நன்மை உண்டாகும் என்றும் ஆசி வழங்கி அவர்களை வழி அனுப்புகின்றார். யமுனை நதிக்கரை வரைக்கும் சேவகனாய் உடன் வந்த குகனை திரும்பிச் சென்று அயோத்தியாளும் பரதனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று பணிக்கின்றார் ஸ்ரீராமர். அவர்களை பிரிய மனமின்றி கண்ணீருடனேயே பிரிந்து செல்கின்றான் குகன். ராமர் குகனின் நட்பு ராமாயணத்தில் விசேடமான ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றது. பாபா முரளிகளில் குதாதோஸ் என்று குறிப்பிடுவது வழக்கம். அதாவது நண்பனாகிய கடவுள். அதே சமயம் தான் ஏழைகளின் பிரபு என்றும் கூறுகின்றார். சங்கம யுகத்திலே சிவ் பாபா ஏழை குழந்தைகளுக்கு உற்ற நண்பனாக இருக்கின்றார். நம் மனதிலுள்ள விடயங்களை ஒளிவு மறைவின்றி அவருடன் பகிர்ந்து எம்மை எப்போதும் லேசாக வைத்துக் கொள்ளலாம். சங்கம யுகத்தில் மாத்திரமே இறைவனுக்கும் எமக்கும் இடையில் இத்தகைய உன்னதமான நட்புறவு ஏற்படுகின்றது. சிவ் பாபா நமது நெருங்கிய தோழனாக இருந்து எங்களை ஈடேற்றுகின்றார். நாமும் அவரது நண்பர்களாக இருந்து அவருடைய பணிக்கு உதவி செய்கின்றோம். இந்த மேன்மையான நட்புறவானது ராமாயணத்தில் குகன் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. எமது அடுத்த பதிவில் அயோத்தியில் அடுத்து நிகழும் சம்பவங்கள் பற்றி பார்க்கலாம். ஓம் சாந்தி.